விஜயா பிரபா என்ன கேக்குறீங்க ஐயா? வணக்கம். ஒருவனை துப்பறிவாளன் ஆக்கும் கிரக நிலை என்ன? அதற்கு காரணமான கிரகம் அது. ஒருவனை துப்பறிவாளன் ஆக்கும் கிரக நிலை என்ன? அதற்கு காரணமான கிரகம் அது. துப்பறிதல் அப்படின்றதுக்கு காரணமான கிரகம் ராகு. துப்பறிதல்னா என்னன்னு சொல்லலாம். இந்த இப்போ நிறைய வந்து இந்த பில் கலெக்டர்ஸ் கிரெடிட் கார்டு கலெக்ஷன்லாம் வருது பார்த்தீங்களா, கிரெடிட் கார்டு கலெக்ஷனுக்கு வர்றாங்க. ஒருத்தர் வந்து ஷிஃப்ட் வீடை மாற்றிட்டு ஓடி போயிட்டாரு, கடன் வாங்கினாங்க வீடை மாற்றிட்டு, ரெக்கவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரெக்கவரி பாய்ஸ் ரெக்கவர் பண்ணுறது, கிரெடிட் கார்டு கலெக்ட் பண்ணுறது, சீசிங் பண்ணுறது, இந்த வாகனங்களை சீஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் ராகு. துப்பறிவாளன் ஆக்கிறது, துப்பறிவுனா ஒருத்தன் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டான், அவன் எந்த வீட்டில் போய் எங்கே போய் வந்தான் வந்து அந்த வீட்டை வந்து மாற்றிருக்கிறான் அப்படின்றத போய் துப்பறிதாரில் நீங்கள் வந்து நிஜமான துப்பறிவாளர் எடுத்துக்கிட்டாலும் சரி, வீடை மாற்றிட்டு காலி பண்ணி போனோன்னா விசாரித்து அவன் புது வீட்டை கண்டுபிடிக்கிறான்னு அதுவும் துப்பறிதல் தான். அந்த துப்பறிதலுக்கு காரணமான கிரகம் ராகு. ராகு தான் வந்து மறைந்து கிடக்கின்ற சில விஷயங்களை தெரிய வைப்பவர். அழைச்ச இந்த ராகுடைய சுபத்துவம் பாவத்துவத்திற்கு ஏற்றாற் போல இந்த விஷயம் இருக்கும். ராகுவோட சுபத்துவமாக இருந்தால் அவர் வேறு மாதிரியான துப்பறியிற ஏஜென்சி துப்பறியிற இது வச்சு வச்சுருப்பார். பாவத்துவமாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் அந்த கீழ்நிலையில் ரெக்கவர் பண்ணுற அமைப்புகளில் இருப்பார். துப்பறிவாளன் ஆக்கிற கிரக நிலை பாவகங்கள் 8-12. இந்த 8-12 அதிபதிகள் 10 இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது 6 இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். 8 இடம் மறைபொருள் சாஸ்திரம், மறைச்சு வச்சிருக்கிற இடங்கள் மற்ற மறைச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் அத்தனையும் 8 இடம் குறிக்கும். 8 இடம் அந்த குறிக்கிற விஷயத்தையும், 12 இடம் அதை கண்டுபிடிக்கிறதையும் அதை வெளிக்கொணர்றதையும் குறிக்கும். 8 இடம் மறைத்து வைப்பதையும் அதற்கு இதாக இருக்கிற 12 இடம் வெளிக்கொணர்றதையும், ஒரு ஆளை போய் கண்டுபிடிச்சிட்டிங்க, கண்டுபிடிச்சா அந்த பொருளை ரெக்கவர் பண்ணணும் இல்லையா, அந்த அமைப்புகள் 8-12 இடத்த அமைப்புகள் அதை குறிக்கும். ஆகவே இந்த அமைப்பின்படி நீங்கள் கேட்டபடி துப்பறிவாளன் ஆக்கும் கிரக நிலை 8-12 அதிபதிகள் அந்த ராகு 10 இடத்தோடு சம்பந்தப்படுதல், அந்த தசை நடத்த அந்த சம்பந்தப்பட்ட தசை கேது தசையா. இப்போ இந்த ராகு கேதுக்குள்ள மிளச்ச கிரகம்னு சொல்லுவோம், சில நேரங்களில் சேரிகளுக்குள்ள அழுக்கான சுகாதாரம் இல்லாத ஒரு மாதிரியான நிலைகளுக்கு ராகு கேதுகள் பாபத்துவமாக இருக்கும் போது செய்யும். அவர் வந்து ஒரு குப்பத்துக்குள்ள ஒரு குடிசைக்குள்ள போய் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு அழுக்கு பிடித்த சனி வந்து அழுக்கு பிடித்த, ஆனால் ஒரு சாக்கடை மாதிரியான இடம், சுத்தமே இல்லாத இடம், மனிதர்கள் மிளேச்சர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சுத்தமில்லாதவர்கள் புழங்குகின்ற இடத்துக்கெல்லாம் பாபத்துவம் உள்ள ராகுவோ கேதுவோ உள்ளே போக வைப்பாங்க. ஒரு அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார், டிவிஎஸ் வண்டிய ஒரு இதை வாங்கிட்டு வந்துட்டாரு, சீசிங் பண்ண போகிறோம் அப்படின்னு போகிற அமைப்புகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான ராகு அழுக்கு நிலங்களில் இருக்க முடியும். சனி வது வேற, ராகு வேற. துப்பறிந்து ஒருவரை கண்டுபிடிக்க செல்லுதல், எல்லா போலீஸ்காரருக்கும் ராகு ஓரளவுக்கு வலுவாக இருந்தால் தான் போலீஸ்காரர், ஏன்னா போலீஸ்காரன் வந்துட்டால உங்களை வந்து அவர் துப்பறிகிறார் அப்படி இப்படின்னு போயிடும். அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப, அந்த கிரக வலுப்புகளுக்கு ஏற்ப அவரவர்கள் அவருடைய பதவியில் இருப்பாங்க. ஆகவே நீங்கள் துப்பறிவாளன் ஆக்கும் கிரகம் வந்து ராகு. அடுத்து நிதி. வணக்கம் குருஜி. ரிஷபத்தில் பௌர்ணமி சந்திரனுடன் ராகு இருக்குமாயின் அதை நீச்ச பங்கம் என்று எடுத்துக் கொள்ளலாமா? மிக்க நன்றி ராணி சுந்தரம். ராணி சுந்தரம், நீங்க ராகு கேதுவோட நீச்சத்தை பத்தி கேக்குறீங்க. இந்த ராகு கேதுவோட நீச்சத்துல யாரோ ஒருத்தர் கூட பராசரர் வந்து ராகு கேதுக்கள், அதாவது ரிஷபத்துல பௌர்ணமி சந்திரனோட ராகு இருக்குனா, ஏன்னா ராகு ரிஷபத்துல நீச்சம்னு நான் சொல்லியிருக்கிறேன், அப்போ வந்து உச்ச கிரகத்தோடு இருக்கும்போது ராகு நீச்ச பங்கம்னு எடுத்துக்கலாமான்னு சொல்கிறீங்க. உண்மையில் இந்த ஆட்சி உச்சம் என்பது பருப்பொருள் கல்லும் மண்ணுமான கிரகங்களுக்கு மட்டும்தான். ஆட்சி உச்சம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே பருப்பொருள் உள்ள கிரகங்கள் கல்லும் மண்ணுமான கிரகங்களுக்கு தான் வந்து அந்த ஆட்சி உச்ச போ இதே அமைப்பு. பராசர கோரையிலேயே பராசரர் வந்து அவருக்கு வந்து விருச்சிகம் தான் உச்சம்னு சொல்கிறார், இது ரிஷபம் தான் உச்சம்னு சொல்கிறார், விருச்சிகம் நீச்சம்னு சொல்கிறார். பராசர கோரையிலேயே நம்முடைய பிதாமகன், ஜோதிடத்தின் பிதாமகன், ஜோதிடத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய பராசர மகரிஷி ராகுவிற்கு ரிஷபம் உச்ச வீடு எனவும் விருச்சிகம் நீச்ச வீடு எனவும் சொல்கிறார். இதில் என்ன ஒன்று என்னென்னா, அதுவும் ஒரு லாஜிக்கலாக வந்து சரியானது தான். ஒருத்தர் ஏதோ கேட்டிருந்தார், ஒரு நேயருடைய கமெண்ட் என் கவனத்துக்கு வந்தது, ஐயா வந்து நான் உங்களுடைய மானசீக மாணவன், பராசரரே வந்து விருச்சிகத்தில் அவர் நீச்சம் ரிஷபத்தில் உச்சம் சொல்லும்போது நீங்கள் அதிலிருந்து மாறுபடுகிறீர்கள்,
பாவக்கிரகங்களின் சூட்சமூல தேதிப்படி ராகு வந்து உங்களுக்கு ரிஷபத்துல நீச்சம்னு சொல்றீங்க. அப்ப இதைத்தான் நீங்களும் கேட்கறீங்க ராணி சுந்தரம். அப்ப வந்து நீச்சம்னு கேட்கறீங்க, இப்படி வந்து நீங்கள் இப்படி நீங்கள் சொல்வதற்கான தனிப்பட்ட காரணம் ஏதாவது இருக்கும், அது ஒரு நாள் சொல்லுங்களேண்ணா. நான் அதை அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வேணால் நான் எழுதுறேன், பராசரரிடமிருந்து நான் எப்படி மாறுபடுகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா வட இந்திய நூல்கள் ஒரு பக்கம், தென்னிந்திய நூல்கள் ஒரு பக்கம், மூல நூல்களே நிறைய ஏகப்பட்ட ராகு கேதுகளுடைய உச்சநிச்சை வீடுகளை பற்றின மிகப்பெரிய அமைப்புகள்லாம் தவறான அமைப்புகள் இருக்கு. நான் வந்து இந்த பாவகிரக சூட்சமாக ஒரு அமைப்பின்படி ரிஷபத்தில் அவர் நீச்சம் அப்படின்னு எடுப்பேன். அந்த நீச்சம் எடுக்கிறதுனால தான் ராணி சுந்தரம் என்ன கேட்குறீங்க, அப்போ உச்சனோடு சேர்ந்தால் அவர் நீச்ச பங்கம் அடைவாராம். அப்போ அந்த ராகுக்கேதுக்கள் நீச்சம் உச்சம்ன்றதே நான் இப்போ சொல்கிறதே கிடையாது. ஏன்னா ஏழு கிரகங்களும் பருப்பொருள் உள்ள கிரகங்கள், கல் மண்ணுமான திட ரீதியில் கண்ணுக்கு தெரிகிற கிரகங்கள். இந்த கண்ணுக்கு தெரிகிற கிரகங்கள் இந்த உச்ச நீச்சம்ன்றது ஈர்ப்பு விசையை வச்சு வந்து, உச்சம் என்பது ஆட்சி 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 நிலைகள் இதெல்லாம் வந்து ஈர்ப்பு விசைகளை வச்சு வந்தது. ஈர்ப்பு விசையும் ஒரு பருப்பொருளும் இல்லாத ஒரு கிரகத்துக்கு வந்து ஆட்சி உச்சம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்னொரு லாஜிக் இருக்குது, இன்னொரு லாஜிக் என்னென்னா சந்திரனுடைய நிழல், அதனால தான் வந்து ராகுக்கேதுக்கள், சந்திரனுடைய பூமியோடைய நிழல் தான் ராகுக்கேதுக்கள். சந்திரன் உச்சமாகிறார் ரிஷபத்தில், இது வந்து ஒருத்தர் லாஜிக்காகவே இன்னும் சில கருத்துக்களில் இது வர்ற விவாதங்களில் இதுவும் வந்திருக்கு. அப்போது வந்து சந்திரன் வந்து உச்சமாகிறார், சந்திரனுடைய நிழல் அங்கேயே தானே உச்சமாகணும், சந்திரனுடைய நிழல் தானே ராகுக்கேதுக்கள். அப்போ சந்திரனுடைய நிழல் எங்கே உச்சமாகிறதோ அங்கேயே தான் ராகுக்கேதுக்களும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பின்னாடியே அதே இடத்தில் இருப்பவை தானே அதனுடைய நிழல்கள் அப்படிங்கிற அமைப்பில் சந்திரன் எங்கே உச்சமாகிறாரோ அங்கேயே வந்து இவரும் உச்சமாகிறார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு லாஜிக்கான தான் இருந்தாலும் நம்ம அறிவு கேட்டியபடி ராகுக்கேதுக்கள் வந்து நிறைய இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதை வந்து இதை வந்து நம்ம வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இதை வந்து நான் வளவலா பலவலான மழுப்பலாக பதில் சொல்லலை. ராகுக்கேதுக்கள் ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான், ஆட்சி உச்சம்னு அதுக்கு எடுக்க வேண்டாம், ராகுக்கு நீச்ச பங்கம்ன்றதை எடுக்க வேண்டாம். ராணி சுந்தரம் நீங்கள் கேட்ட கேள்வி தப்பு, ராகுக்கு நீச்ச பங்கம் அப்படிங்கிறத எடுக்க வேண்டாம், ராகுவை சுபத்துவம்னு தான் பார்க்கணும். ஏன்னா ரிஷவராகு அப்படி நீங்கள் உங்களுடைய உண்மையான கேள்விக்கு இப்படி வந்துடுவேன், நீச்ச பங்கம்னு பார்க்க வேண்டாம். நீச்சம் உச்சம் என்பதெல்லாம் பருப்பொருள் உள்ள கிரகங்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகுவை சுபத்துவம்னு தான் பார்க்கணும். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் சுயமாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத ஆர்டிகளில் விளக்கியிருக்கிறேன். ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் இந்த ஐந்து கிரகங்கள் இந்த ஐந்து இடங்கள் ஏன் ராகுவிற்கு சொல்லப்பட்டனன்றதை போய் தேடி போய் படிங்க. அப்போ அந்த அதை அதை படிச்சிங்கனாலே அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெண்டாவது ராகு அப்படின்னு வந்துட்டாலே சுபத்துவம்னு வந்துடணும். நீங்கள் இருள் கிரகம் சுபரோடு சேர்ந்து இருந்தால், சுபர் வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார், பாபரோடு சேர்ந்து பாபர் வீட்டில் இருந்தால் அவர் கெட்ட பலன்களை செய்வார். ராகு திசையில் மேம்பட்டவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் சுபர் வீட்டில் இருப்பார். வீடு கொடுத்தவன் உச்சமாகும், வீடு கொடுத்தவனுடைய உச்சமாகணும், ஒரு தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சனாகணும் அப்படிங்கிறத நான் அழுத்தி அழுத்தி சொல்லி எழுதி எழுதுகிற அமைப்புகளில் ராகுவும் ஆரம்ப கால கிரகம். ராகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். நீங்கள் ஜோசியத்துக்கு வந்துட்டீங்கன்னா முதல்ல வந்து என்ன அறியாமையே ஒரு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறான்னு தான் நான் போவேன். ராகு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். இந்த எனக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ராகு தசையை நான் 20 வயதுகளிலிருந்து எதிர்பார்த்துருந்தேன். என்னுடைய 20-25 வயசுகளிலே நான் இப்படி இருப்பேன்னு ப்ரிடிக்ட் பண்ணி ராகு தசையில் என்ன சொல்லியிருந்தேன். இன்னும் என்னை பார்க்கின்ற என்னுடைய பழைய காலத்து நண்பர்கள் ராகு தசையில் 43 வயதிற்கு எனக்கு வந்து ராகு தசை ஆரம்பிச்சது, 43 வயதில் நீ எப்படி இருப்பாயின்னு 20 வருடங்களுக்கு முன்பே நீ சொன்னது என் காதுகளில் என்ன இருக்குன்னா சொல்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, என்ன அந்த இதை வந்து இது வந்திருக்கிறாங்க, என்ன நான் கொஞ்சம் ராகு தசையில் எழுத்தாளனாக இருப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜோதிட எழுத்தாளனாக இருக்கிறேன், அது அது ஒரு சின்ன கால்குலேஷன் இதுதான். அப்போ ராகு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான கிரகம். அந்த ராகுக்கு வந்து நீங்கள் சுப தொடர்புகள் இருக்கா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அவர் நீச்ச பங்கம் அடைகிறார் உச்சத்தை அடைகிறார் அப்படின்றது நமக்கு தேவையில்லை, அது சரியாகவும் வராது. ராகு சுபரோட வீட்டில் இருக்கும்போது, சுபரோடு நெருங்கி இருக்கும்போது சுபரின் விஷயங்களை தான் கவர்ந்து அந்த விஷயத்தை அவரே எடுத்துக்குவார். ராகு கூட 8 டிகிரிகள் உள்ள நிலையில கிரகம் சரண்டர்ன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சரண்டர்னா அது செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் ராகு தான் செய்யும். சுக்கரன் ஒரு சுக்கரனும் ராகுவும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்குவோம், 2 டிகிரியில் சேர்ந்துருக்கு, இது ஒரு விஐபிக்கே இருக்கு, பெண்கள் சுயினாலே பிடிக்காத ஒருத்தர். இப்போ சுக்கரனும் ராகுவும் 2 டிகிரிக்குள் சேர்ந்து விட்டார்கள், சுக்கரன் தரும் தாம்பத்திய சுகம் அவருக்கு ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படும்னு அர்த்தம் சுக்கர தசையில். ராகு தசை ஏகப்பட்ட பொம்பளைன்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். சுக்கரன் ராகு சேர்ந்து விட்டார், 2 டிகிரியில் சேர்ந்துட்டார். அந்த நபருக்கு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, ராகு வந்து சேரும் கிரகத்தை சரண்டர் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்தாலே
அவன் 8 degrees தாண்டி நெருங்க 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 அதை பீடிக்கிறார். சுத்தமாக வந்து கிரகணம் பண்ண போறார். அந்த கிரகம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கெடுக்க போறான்னு அர்த்தம். சொகுசு வாழ்க்கை உள்பட பெண்கள் உள்பட அத்தனை விஷயங்களையும் கெடுக்க போறான்னு அர்த்தம். சரி, எப்ப கெடுப்பார், எப்ப கொடுப்பார்? ராகு வித்தியாசமான பிளானட். இப்போ நான் ஒருத்தருக்கு சொல்றேன், சுக்கிரன் 2 degrees உங்களுடைய நீங்கள் அறிந்த ஜாதகங்கள்ல நான் சொல்லுகின்ற இந்த விதிகளை பொருத்தி பாருங்கள், அப்படியே கரெக்டா. இப்ப இந்த விஷயத்தை இப்படி இப்படி வந்துடுவோம். இப்ப இந்த சுக்கிரன் ராகு 2 degreeக்குள்ள சேர்ந்துருச்சு. அப்ப சேர்ந்த உடனே நான் என்ன சொல்றேன், தாம்பத்திய சுகத்தில் அவருக்கு ஆர்வம் இருக்காது அல்லது அவருக்கு மறுக்கப்படும். இது வந்து மற்ற பாவகங்களோட பொருத்தி பார்த்த 7 அதிபதி 7, 12, 3 அதனுடைய அமைப்புகள்ல அவருக்கு ஆர்வம் இல்லையா, அவருக்கு ஆண்மை குறைவா, அல்லது அவருக்கு கிடைக்கவில்லையா அப்படின்றது அடுத்தது. இந்த சுக்கர ராகு சேர்க்கை எப்போது செயல்படும், 2 விதமாக செயல்படும். ராகு திசையில ஏகப்பட்ட பொம்பளைங்க கிடைக்கும், சொகுசு வாழ்க்கை இருக்கும். ஏன்னா ராகு சுக்கரனை போலவே செயல்படுவார், சுக்கரன் தர வேண்டிய அத்தனையும் ராகு தருவார். அந்த நபருக்கு ராகு திசை வரவே இல்லை, பலன் இல்லை, சுக்கர திசை வருது, ஒரு பொம்பளை கிடைக்காது, சொகுசு வாழ்க்கை இருக்காது. ஜோதிடத்தில் ஒரு விதியை மட்டும் வைத்து நீங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் அதுலேயும் சொல்லிட முடியாது. அப்போ இந்த ராகுக்கு இப்போ இதில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பிகின்னர்ஸ் என்ன பண்ணுவீங்க, அந்த பலனை தடு. என்னடா குருஜி வந்து இப்படி சொன்னார், இவருக்கு சுக்கரன் வந்து இதாச்சுன்னா இவருக்கு வந்து பொம்பளையே கிடைக்காதுன்னாரு, அவர் பொம்பளை விஷயத்தில் மோசமான ஆளாக இருக்கிறாரு, தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவருக்கு ராகு திசை நடந்திருக்கும். ராகு தான் பீடித்திருக்கும், தான் கவர்ந்த கிரகத்தின் பலன்களை தனது திசையில் செய்வார் அப்படிங்கிற விதிப்படி அந்த இடத்துல அது நடக்கும். ஆகவே எந்த இடத்துல எந்த விதியை எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற அடிப்படையில் இப்போது நான் சொன்ன அந்த சுக்கிரன் ராகு விஷயத்தை கூட 2 நிலைகளில் நிச்சயமாக பார்க்க வேண்டும். சரி, அடுத்து அடுத்து இன்னொரு ஒரே ஒரு கேள்விகளுக்கு மட்டும் சொல்லிடுறேன். மதன்குமார் வணக்கம் ஐயா, இருண்ட பாவகங்களை பற்றி கூறுங்கள். இருண்ட பாவகங்கள்னு எதை கேட்குறீங்கன்னா, எந்த கிரகங்களின் தொடர்பு இல்லாத பாவகம். சரியான கேள்விதான். லக்னாதிபதி திதிசூன்யமாக இருக்கும்போது அவரை மறையலாமா, திதிசூன்யம் அடைந்தவற்றை பாவகிரகங்கள் பார்த்தால் யோகமா? இந்த திதிசூன்யத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், தேவையில்லாமல் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க. திதிசூன்யம் அப்படிங்கிறது வேற ஒரு சப்ஜெக்ட், அதை வந்து வீடியோவாக தனியாக போட்டிருக்கேன், இன்னொரு வீடியோவாக வேணாலும் நான் போடுவதற்கு தயார். திதிசூன்யம் என்பது ஒரு இணை அமைப்பு தானே, துணை அமைப்பு தானே தவிர, அதை வந்து அவர் மறையலாமா கிரையலாமா இதெல்லாம் தாண்டி சுபத்துவம் சூட்சமோடு பாவத்துவத்திற்கு வந்து விட்டபோது திதிசூன்யம் மற்ற விஷயங்கள்லாம் தேவையே இல்லை. பலன் சொல்வதற்கு அதிக அதை பக்கத்திலே போக வேண்டாம். எப்போது ஒரு ஜாதகத்துடைய கடைசி நிலை சுபத்துவம் பாவத்துவமாக இருக்கும், அந்த சுபத்துவம் பாவத்துவத்தை தாண்டி நீங்கள் போகவே தேவையில்லை. இதை எளிமையாக புரிஞ்சுக்கும் போது இந்த திதிசூன்யம் மற்ற விஷயங்கள் இந்து லக்னம் அப்படி இப்படி எல்லாமே அடிபட்டு போவோம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்ட முதல் கேள்விக்கு வேணால் சொல்கிறேன், இருண்ட பாவகங்களை பற்றி கூறுங்கள். இருண்ட பாவகங்கள்னு என்ன கேட்குறீங்கன்னா, எந்த கிரகமும் தொடர்பு இல்லாத பாவகங்கள்னு கேட்குறீங்க, பார்க்காத இருக்காத. 12 ராசி 9 கிரகம் வரிசையாக உட்காந்தா கூட 3 பாவகத்தில் எந்த கிரகமும் இருக்க முடியாது, அதை வந்து இருண்ட பாவகங்கள்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக அதனுடைய உண்மையை சொல்லப்போனால் அந்த பாவகம் தான் வந்து சுயமாக செயல்படுகின்ற பாவகமாக இருக்கும். அதாவது கிரகங்கள் கலப்பு பலனை செய்கின்றன, எல்லா அமைப்புகளையும் கலப்பு பலன் மட்டும்தான் இருக்கும். என்ன கலப்பு பலன், ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை இருந்த வீட்டின் ஆதிபத்தியத்தின் வழியாக செய்யும். காரகத்துவம் ரொம்ப மெயின். சனி என்ன பண்ணுவார், இருந்த வீட்டில் ஒரு சனி ஒரு இடத்துல இருக்கிறார், அந்த வீட்டை கெடுப்பார். அப்போ அந்த வீட்டை கெடுப்பார் அப்படின்ற போது எப்படி கெடுப்பார், சனி திசையில் தன்னுடைய காரகத்துவத்தின் வழியாக அந்த வீட்டை கெடுப்பார். இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவங்களை இருந்த வீட்டின் ஆதிபத்தியம் என்பது என்ன, ஆதிபத்தியம் என்பது அந்த வீடு லக்னத்திற்கு எத்தனையாவது வீடு என்பதை குறிக்கிறது, அதுதான் ஆதிபத்தியம். இப்போ 2வது வீடா, சரி அந்த வீட்டின் தன்மை என்ன, அதில் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வீடு யாருடைய வீடு, செவ்வாயோட வீடா, செவ்வாயை அந்த வீடு பிரதிபலிக்கும். ஆக இருக்கும் கிரகம் அந்த வீட்டின் அதிபதி, அந்த வீட்டின் ஆதிபத்தியம், அந்த 3 விஷயங்களும் அங்கே நடக்கும். இப்போ அந்த காலியான வீடாக 2 வீடுன்னு சொல்கிறீங்களா, காலியான வீடு உண்மையிலே நல்ல வீடு, காலியான வீடு வந்து சுயமாக செயல்படும். அந்த 2 வீட்டின் தன்மை அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 2 வீடு எத்தனையாவது ஆதிபத்தியம்னு பார்த்தோம், 6வது வீட்டில் எந்த கிரகமும் இல்லையா, 8வது வீட்டில் எந்த கிரகமும் இல்லையா, நீங்கள் கொடுத்து வைத்தவர் நல்லவர், நல்ல விஷயங்கள் 6வது வீட்டில் 8வது வீடு. அதே 6வது வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார், அது நட்பு வீடாக இருக்கிறது. உதாரணமாக மிதுன லக்னம், 6வது வீட்டில் குரு உட்காந்து 12வது வீட்டை பார்க்கிறார், 6, 12வது வீடுகள் சுபத்துவமாகின்றன.
பன்னிரெண்டாவதுல எதுவுமே இல்லை, ஆனா குருவின் பார்வை இருக்கிறது. நான் சொல்லுகிற மாதிரி இந்த 6-12 சுபத்துவம் 8 அதிபதியும் ஒத்துழைக்கிற நேரத்துல இவர் ஜாதகர் தூரதேசம் போவார். இப்படித்தான் நீங்க அதை எடுத்துக்கணும். ஜாதகர் தூரதேசம் போவார், அதன் மூலமாக அவருக்கு லாபம் இருக்கும். இந்த இருண்ட வீடுன்னு சொல்லப்படுகிற வீடுகள்ல, அதாவது நீங்க உங்க எப்படி இதை இருண்ட வீடுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, காலியாக இருக்கின்ற வீடுகள் சுயமாக பலன் தர வல்லவை. எந்த ஒரு கிரகமும் வீடுகளில் இருக்கும்போது அந்த வீட்டு பலனை, அந்த ஆதிபத்திய பலனை, அதை தான் ஆதிபத்தியம்னு சொல்கிறோம். அந்த அந்த வீட்டின் அதிபதி தான் காரகத்துவம், இது உங்களை சேர்த்து தான் கலந்து தன்னுடைய திசையில் செய்யும். கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான், நான் சில நேரங்களில் சொல்லுவேன், என்னோடய வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள், என்னுடைய எழுத்துக்களை திரும்ப திரும்ப படிங்க, உங்களுக்கு நிறைய புரியும்னு சொல்லுவேன். ஆக அந்த காலியான வீடுகளில் இருக்கிறது, அதைத்தான் சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க. 7-8 ஜாதகம் இல்லாமல் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6-8 இந்த 6-8 இந்த 2 இடங்களில் கிரகங்கள் மறையாமல் இருப்பது நல்லது. 6 வீடு சுத்தமாக இருக்கிற போது 6 வீட்டு அதிபதி அந்த வீட்டிற்கு 6-8-12 மறையும் போது நல்ல பலன்கள் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? காலியான வீடு, 6 வீடு காலியாக இருக்கிறது, அந்த 6 வீடு காலியாக இருந்து அந்த 6 வீட்டை எவருமே பார்க்கவில்லை அப்படின்ற போது அந்த 6 வீடு சுயமாக அந்த பலனை தருவதற்கான தகுதியில் இருக்கிறது. 6 வீட்டு அதிபதியோட தசை வரக்கூடாது. 6 வீட்டு அதிபதி 8 வீட்டு அதிபதி தசை வருவது நல்லதல்ல. ஆனால் எல்லாருக்கும் எல்லா நேரங்களையும் நல்லது நடந்துடுறதில்ல. என்னதான் தசையே வரலைன்னா கூட புத்திகள் உள்ளே வரத்தான் செய்யும். அப்போ அந்த 6 வீட்டு அதிபதி அந்த வீட்டிற்கு 6-8-12 இப்போ அந்த காலியான வீடுகளுடைய பலனை நீங்கள் எடுக்கும்போது பாவத் பாவக அமைப்பின்படி வந்துடணும். பாவத் பாவக அமைப்பின்படி அந்த 6 வீட்டு பலனை எப்படி கணிக்கிறது? இவனுக்கு நோய் வருமா நோய் வராதா? அப்போ 6 அதிபதி எங்கே இருக்கிறார்? 6 வீட்டிற்கு கேந்திரத்தில் 12 வீட்டில் போய் இருக்கிறார். நேர எதிர 6 வீட்டை பார்க்குறார். செத்தாண்டா சேகர்னு சொல்லிட வேண்டியதுதான். அந்த கிரகம் சுப கிரகமாக இருந்தது, நோயிலே செத்தான், கடனிலே செத்தான்னு சொல்லிட வேண்டியதுதான். அப்போ தன்னுடைய வீட்டை தானே பார்த்து எதிரில் இருக்கிறது. அதே பாவகம் சனியால் பார்க்கப்படுகிறது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சனி பாவ கிரகமாக இருந்தாலும் தன் வீட்டை தானே பார்த்து கெடுப்பார்னு சொல்லியிருக்கிறேன். ஆக 6 பாவகாதிபதி 6 வீட்டிற்கு 6 மறைவது நல்லதுன்னு அடிக்கடி சொல்வேன். பாவத் பாவகம் அமைப்பின்படி அப்போ 6 அதிபதி 6 வீட்டிற்கு 6 மறைகிறார். அந்த 6 பாவக பலன்கள் அவருக்கு செயல்படாது என்று அர்த்தம். அப்போ அந்த பாவக பலனை, காலியாக இருக்கிற வீட்டு பலனை நீங்கள் இப்படித்தான் எடுக்கணும். பார்வைப்படுகிறதுனா அந்த பார்வை சுப பார்வையா அசுப பார்வையா அந்த வீட்டை ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். 3-4 விதங்களில் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். அந்த பாவகாதிபதி எங்கே இருக்கிறார்? அந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கிறது? எதுவுமே இல்லாமல் காலியாக இருக்கிறதா? அல்லது அந்த காரகத்துவத்தை, அந்த பாவகாதிபதி காரகத்துவத்தை தரும் நிலையில் எங்கே இருக்கிறார்? தசை எங்கே நடக்குது? இது மட்டும்தான் வந்து நீங்கள் இதை மட்டும்தான் வந்து நல்லா அந்த காலியாக இருக்கிற வீடுகள், 2 வீடுகள்னு சொல்றீங்களே, அந்த காலியாக இருக்கிற வீடுகள் தான் பார்க்கணும். காலியாக இருக்கிற வீட்டின் திசைகள் வர்றது ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா ஒரேடியாக நல்லதாக இருக்கிறத விட கெட்டதாக இருக்கிறத விட நியூட்ரலாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நன்மைகளும் தீமைகளும் எல்லா பாவகங்களும் நமக்கு நன்மையை செய்வதற்கு தான் இருக்குது. அந்த பாவகாதிபதி எங்கே மறைகிறார் அப்படின்றத பொறுத்து தான். 6 பாவத்திலையும் யாரோ ஒருத்தர் 12 வீடுகளின் சுப ஆதிபத்தியங்களை, சுப அசுப விஷயங்களை கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். 12 வீடுகளுக்கும் 12 காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன, சுப பாப ஆதிபத்தியங்கள். அதை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன். ஆனால் ஒரு டைம் எடுக்கும், நிறைய ஒரே வீடியோவே அரை நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அல்லது விண்டிவி லைவில் கூட பேசலாம். ஆக இந்த அமைப்பில் பாவகம் எப்போது காலியாக இருக்கிறதோ அந்த பாவகத்தின் பலன்கள் சுயத்தன்மையோடு முழுமையாக ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனால் பாவகாதிபதி எங்கோ ஒரு இடத்துல இருந்து தான் தீரணும். அந்த பாவகம் காலியாக இருக்கும் பாவகம் கெட்ட பாவகமாக இருந்தால் அந்த பாவகாதிபதி எங்காவது அந்த பாவகத்திற்கு 6-8-12 மறைஞ்சிருக்கணும், நம்பர் 1. அடுத்தது, அப்படி இல்லைன்னா அந்த பாவகத்தை சுவர் பார்த்து அந்த பாவகம் வலிமை அடைந்திருக்க கூடாது. 8 பாவகத்தை சுவர் பார்த்தா ஆயுள் தான், கூடவே தொல்லை அசிங்கம் கேவலம் இதெல்லாம் வந்துடும். 6 பாவகத்தை சுவர் பார்த்தா கடன் எதிரி வந்தே தீரும். அது இல்லாமல் பாவகாதிபதி மறைந்து பாவகம் வேறு விதமான கெட்ட பாவகங்கள் பாவ தொடர்போடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த பலன்களை கொடுக்கும். அதாவது நசித்து போகும், நோய் இருக்காது, கடன் இருக்காது. இந்த மாதிரியான அமைப்புல அந்த காலியான விட நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நிறையவே பேசிட்டேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.